இன்னைக்கு ஒரு 1000 பேருக்கு பிரம்மாண்டமா வெஜிடேரியன் மெனு போட்டிருக்காங்க. வெஜ் அண்ட் நான்வெஜ் எது வந்தாலும் ஓகே, நாங்கள் தாராளமாக பண்ணுவோம். உங்களோட பட்ஜெட் என்னவோ நாங்கள் அது போல தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். டெக்கரேஷனாக இருக்கட்டும், ஸ்டார்டிங் முடியறதா இருக்கட்டும், ஒரு ஐயர் மேலே தாளம் எல்லாமே நாங்கள் ஓவரால் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மெகந்தி சால் வளையல் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ சாருக்காக வந்து மசாலா இல்லாத பானிபூரியா, என்னடா அது, இது ரொம்ப சாஃப்டா இருக்குடா. வாயில வச்சவன சரன்னு போயிடுச்சு. ருமாலி ரொட்டி, பன்னீர் பட்டர் மசாலா, ஆனியன் ஊத்தப்பம், வந்து வடகறி இருக்கு, நெய் சாம்பார் சாதம். சூப்பராக இருக்கு. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்ணன் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான மேரேஜ் ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேரேஜ் சீசன் அப்படி சொல்லலாம். நிறைய கேட்டரிங் வந்து நம்ம போட்டுட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்எம்டி காலனில முரளிகிருஷ்ணா மண்டபத்துல ஒரு சூப்பரான ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு. இங்க நம்மள யார் இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனந்தி கேட்டரிங் அண்ட் ஈவெண்ட்ஸ்ல இருந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. இவங்க கேட்டரிங் மட்டும் இல்ல, ஏ டு இசட் எல்லாமே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 1000 பேருக்கு பிரம்மாண்டமா வெஜிடேரியன் மெனு போட்டிருக்காங்க. சோ சாப்பாடு எப்படி இருக்கு, வேற என்னெல்லாம் இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத எல்லாமே பார்க்கலாம். நீங்க கஷ்டப்பட்டு ஒரு கேட்டரிங்கை வந்து உங்க கல்யாணத்துக்கு போய் தேடி தேடி பாக்குறதுக்கு நான் சூப்பரா உங்களுக்காக ஆராய்ச்சி பண்ணி எடுத்து கொடுக்குறேன். சோ இங்க சாப்பாடு எப்படி இருக்கு, இவங்க எவ்வளவு பட்ஜெட்ல செய்யறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். இவங்க வெஜ் தவிர நான்வெஜும் எடுத்து பண்றாங்க. சோ டேஸ்ட பார்த்துட்டு நான் சொல்றேன், உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க. சோ என்ட்ரன்ஸ்லயே நம்மள வந்து வெல்கம் கேர்ள்ஸ் வந்து வரவேற்கிறதுக்கு நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே கற்கண்டு எல்லாமே வச்சிருக்காங்க, சந்தனெல்லாம் தெரிஞ்சு நம்மள வந்து வரவேற்கிறாங்க. ஸோ இப்போ என்னன்னா, இவங்க மேலே வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் போய் ட்ரை பண்ணலாம். ஆனால் அது இல்லாமல் இவங்க நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, மெஹந்தி, அப்புறம் நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கு. என்னென்ன அப்படின்றத அப்படியே வீடியோவில் பாருங்க, வாங்க போகலாம். ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 21 வகையான ஆரத்தி பிளேட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க இப்போ ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாமே இவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களோட மேரேஜ்க்காக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மெஹந்தி சால் வளையல் எல்லாமே போட்டிருக்காங்க. நம்ம விதமா பார்த்து போட்டுக்கலாம். போயிருச்சு போயிருச்சு. ஸோ போட்டாச்சு. அண்ட் மெகந்தில பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்காங்க, சின்னதாக ஒரு டிசைன் போடுது. A few moments later. ஸோ வெல்கம் ட்ரிங்கா இங்க பாதாம் கீர் கொடுக்குறாங்க. என்ன பண்ற, சாக்லேட் ஃபவுண்டெயின்ல சாப்பிடுறியா? சோ பசங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாக்லேட் ஃபவுண்டெயின்ல இப்படி எல்லாம் போட்டிருக்காங்க ஸ்டால்ஸ் எல்லாம். சோ இந்த இடத்துல ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க. தேஜாய் ஆல்ரெடி சாக்லேட் ஃபவுண்டெயின்ல வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இங்க என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொடி பிஸ்கெட் இருக்கு, அண்ட் வேஃபிள் மாதிரி வச்சிருக்காங்க. இது வந்து இது என்னது, அது ஒரு சாக்லேட் மாதிரி இருக்கு, புஸ்கு புஸ்கெட் இருக்கு, பஞ்ச மிட்டாயா? இல்லடா, இது வந்து கேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அந்த பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எது வேணுமோ நம்ம வந்து சாக்லேட்டில் டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு நாம் வந்து இது எனக்கு ஆசையாக இருக்குது, இதில் நான் வந்து விளையாட போகிறேன். இந்த மாதிரி வந்து சாக்லேட்டில் நம்ம வந்து அழகாக இப்படி வருது இல்லையா? ஸோ அப்படியே அப்படி வந்து அப்படி கொடுத்தோன்னு வைங்களேன், அழகாக இப்படி ஃபுல்லாக அப்படி நினச்சி அப்படி எடுத்து சாப்பிட்லாம். சூப்பரா. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இங்கே பானிபூரி எல்லாமே வச்சிருக்காங்க. தேஜாய், உன்னோட ஃபேவரட் பானிபூரி. பானிபூரியில் உனக்கு மசாலா இல்லாமல் தானே, அந்த மசாலா இல்லாமல் வெறும் பானிபூரி. ஆஹா, தேஜாய் இப்படி ஓடி ஓடி ஓடி. ஸோ சாருக்காக வந்து மசாலா இல்லாத பானிபூரியா, என்னடா அது, இது ரொம்ப சாஃப்டா இருக்குடா. வாயில வச்சவன சரன்னு போயிடுச்சு. இங்க பாருங்க, இங்க பாப்கார்ன் கூட போட்டிருக்காங்க. பாப்கார்ன் சுட சுட வந்துட்டு இருக்கு. ஒரு பாப்கார்ன் பாப்கார்ன் எல்லாமே இங்க வச்சிருக்கோம். உனக்கு தான்டா இது, நான் சாப்பிட மாட்டேன்டா. நம்ம வந்து ஒன்லி ஃபுட் எல்லாம் டேஸ்ட் பார்க்கணும். இன்னொரு பானிபூரியா, அதே மாதிரி மசாலா இல்லாம. ஓகே, நம்ம இப்போ டேரெக்டாக ஃபுட்டு சாப்பிட போயிடலாம். ஆனந்தி கேட்டரிங் அண்ட் ஈவெண்ட்ஸ், என்னோட நேம் வந்து பரத் குமார். நாங்கள் வந்து சென்னை லொகேஷனில் மட்டும்தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 100 மெம்பர்ஸ் வந்து நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். வெஜ் அண்ட் நான்வெஜ் எது வந்தாலும் ஓகே, நாங்கள் தாராளமாக பண்ணுவோம். மெனு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் தான். கஸ்டமர் வந்து எது பேஸ் பண்ணி கேட்குறாங்களோ நம்ம அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். உங்களோட பட்ஜெட் என்னவோ நாங்கள் அது போல தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் என்னென்னலாம் கேட்கணும், நம்ம ஏ டு இசட் எல்லா ஈவெண்ட்டுமே பண்ணுறோம். டெக்கரேஷனாக இருக்கட்டும், ஸ்டார்டிங் முடியறதா இருக்கட்டும், ஒரு ஐயர் மேலே தாளம் எல்லாமே நாங்கள் ஓவரால் பண்ணிட்டுருக்கோம். வித் சென்னை லொகேஷன் ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா, நமக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ஈவெண்ட் வந்தாலும் தாராளமாக பண்ணுவோம். கவுண்ட் வந்து மேக்ஸிமம் எவ்வளோனா பண்ணலாம், ஆனால் மினிமம் வந்து 100 தான். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன ஃபேமஸ் அது அது இல்லாமல் அதர் ஸ்டேட்டில் என்னென்ன ஃபேமஸோ அந்தந்த ஃபுட் எல்லாமே நாங்கள் ரெடி மேக் பண்ணிட்டுருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை எல்லாமே ஒரு சாக்லேட் ஃபவுண்டெயின், இந்த ஒரு பலூன் ஷூட்டிங், இல்லை ஒரு லைவ் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி நாங்கள் எல்லாமே ஓவரால் பண்ணிட்டுருக்கோம். ப்ளஸ் டைனிங் செட்டப் முதற்கொண்டு நாங்கள் எல்லாமே கிராண்டாக காட்டுவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்
தான். ஏன்னா கஸ்டமர் என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 5 இயர்ஸாக நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. என்னோட கஸ்டமர் ஃபீட்பேக்கும் நீங்கள் தரமாக நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ஃபுட் டேஸ்ட் கூட தரமாக நீங்கள் வரலாம். இப்போ ஒரு வழியாக நம்ம ஸ்டால்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நேராக டின்னருக்கு உள்ளே வந்து உட்காந்தாச்சு. அப்படியே க்ரௌடும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் என்ன பண்ணுறோன்னா நமக்கு வந்து அப்படியே ராஜ மரியாதையோட கொடைக்கு கீழே வந்து உட்காந்துட்டோம். எல்லா இடத்துலையுமே போட்டிருக்காங்க, பட் நான் வந்து இங்கே வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடைக்கு கீழே வந்து உட்காந்துட்டேன். ஸோ இப்போ என்னென்ன வெரைட்டிஸ் வருது அப்படின்ட்டு நீங்கள் ஃபுட்டேஜே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட மெனு போட்டிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் வருது, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வேணும் அப்படின்னா ஆனந்தி கேட்ரிங் அண்ட் ஈவெண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயே இருக்கும், பார்த்துக்கோங்க. குட்டியாக மண்பானை வச்சுருக்காங்க, இதில் என்ன ஊற்றுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அட குடி ஏறி வந்துருச்சு. டே வெயிடா, எதை கூப்பிட்டு போகிறாங்கடா வெயிடா. இவன் பாருங்கள் பானையை விளையாடுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறான். ஓகே, ஸோ இதில் வந்து மண்பானையில் இளநீர் பாயசம் கொடுத்துருக்காங்க, குழு குழுன்னு. இது பார்த்திங்கன்னா ரசம் மலாய், இது வந்து பன்னீர் டிக்கா, தயிர் ஆனியன், உருளைக்கிழங்கு, எனக்கு பிடிச்சது பட்டாணி உருளைக்கிழங்கு. இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மொச்சையா, கத்திரிக்காய் மொச்சை கொடுத்துருக்காங்க. காலிஃப்ளவர், ஊறுகாய், பன்னீர் பட்டர் மசாலா. ஏ எந்த பெருசு இல்லைடா, அது ஜாயிண்ட்டாக இருக்குது அதான். அண்ட் ருமாலி ரொட்டி இன்னொரு பீஸ் வச்சுருப்பா. நம்ம வந்து கல்யாண வீட்டிலலாம் எப்போவுமே தாராளமாக கேட்டு வாங்கி சாப்பிட்றணும். அப்போ ஒன்ஸ் அவங்க போயிட்டாங்கன்னா அவங்களை பிடிக்க முடியாது. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. தம்பி இன்னும் கொஞ்சம் வடகறி வைப்பா. எனக்கு பிடிச்சதுன்றதுனால எதெல்லாம் எனக்கு பிடிச்சதோ அதெல்லாம் நான் கேட்டு அதிகமாகவே வாங்கிக்கிறேன். அண்ட் இந்த சைடு வந்து நூடுல்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேபிள் பிரியாணி வருது, கம்மா கம்மன்னு. ஓ மஷ்ரூம் பிரியாணியா, ஓகே. மஷ்ரூம் பிரியாணி வந்தாச்சு, பெசபெல்லா பாத் வந்தாச்சு, நெய் சாம்பார் சாதம் சூப்பர், தயிர் சாதம் வச்சாச்சு. ஸோ ஒரு வழியாக எல்லாமே இலையில் போட்டு வச்சுட்டாங்க. இன்றைக்கி இந்த கல்யாணத்தில் இவங்க என்ன மெனு கேட்டாங்களோ அதை தான் போட்டிருக்காங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா, தயிர் பச்சடி, தயிர் சாதம், ருமாலி ரொட்டி, பன்னீர் பட்டர் மசாலா, ஆனியன் ஊத்தப்பம், வந்து வடகறி இருக்குது. இது உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா செய்வாங்கள்ல அது. இது வந்து கத்திரிக்காவும் மொச்சையும் போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணியிருக்காங்க. நெய் சாம்பார் சாதம், இந்த அப்பளம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சிப்ஸ் இருக்குது, ரசமலாய். இது வந்து பாத்தீங்கன்னா இளநீர் பாயசம், அது இல்லாம நூடுல்ஸ் இருக்கு, காலிஃப்ளவர் பக்கோடா இருக்கு, அண்ட் வந்து மஷ்ரூம் பிரியாணி. இன்னைக்கு இந்த கல்யாணத்துல டின்னருக்கு இந்த மெனு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னபடியே கேட்டிருப்பீங்க, உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி மெனு நீங்க எப்படி சொன்னாலும் அவங்க செஞ்சு தரேன்னு இருக்காங்க. சரி, இப்ப நம்ம வந்து டேஸ்ட் பார்க்கலாம். இந்த கல்யாணத்துல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்றத நான் சாப்பிடும்போது சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ருமாலி ரொட்டியும் பன்னீர் பட்டர் மசாலா இருக்கு, அதை வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல டேஸ்ட்டு. இது வந்து ஆனியன் ஊத்தப்பம் வித் வடகறி. வடகறி ஆக்சுவலாக அந்த குண்டால் பார்க்கும் பொழுது காரசாரமாக இருந்தது, அதே செகப்பாக நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்து நெய் சாம்பார் சாதம், நல்லா குழைவாக இருக்குது. வாவ், நெய் சாம்பார் சாதம் அப்படியே குழைவாக சூப்பராக இறங்குது. இந்த நெய் பொங்கல்லாம் செஞ்சால் ஒரு மாதிரி குழகுழன்னு இருக்கும்ல அந்த மாதிரி. இதுக்கு வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா இருக்கு இல்லையா, இதை வச்சு சாம்பார் சாதத்து கூட சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரொம்பவே பிடிக்கும், அது சாம்பார் சாதத்து கூட சாப்பிடும்பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் மஷ்ரூம் பிரியாணி, நான் வெஜிடபிள் பிரியாணினே சொல்ல வரேன், மஷ்ரூம் பிரியாணி நல்லா மஷ்ரூமோட எசன்ஸ் இறங்கி மஷ்ரூம் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாகவே இருக்குது. ஆக்சுவலாக மாப்பிள்ளை பொண்ணுக்கு செண்டை மேலெலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா, ஒரே சவுண்டாக இருக்குது, நான் கத்தி கத்தி பேசுகிற மாதிரி இருக்கும். தயிர் பச்சடியோட மஷ்ரூம் பிரியாணியை ஒரு புடி பிடிப்போம். ஆஹா, அந்த தயிரோட வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் நம்ம வந்து வெஜிடேபிள் நூடுல்ஸும் போட்டிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, காரசாரமாக இருக்குது, ரொம்ப சல்லுன்னெலாம் இல்லை, டேஸ்ட்டாக இருக்குது. நூடுல்ஸ் டேஸ்டாக, நூடுல்ஸ் சாப்பிட்டியா, ரொம்ப சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு பாரேன். இது வந்து பன்னீர் டிக்கா, ஆனியன், தக்காளி, குடமிளகாலாம் போட்டு நீங்கள் வந்து அதை ஃப்ரை பண்ணும்பொழுதே பார்த்துருப்பீங்க, நல்லா காரசாரமாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே எல்லாமே நல்லா காரசாரமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உருளை கத்திரிக்காய் மொச்சை, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை சாம்பார் சாதத்து கூட வச்சு சாப்பிடுவோம். வா,
செம்ம சூப்பரா இருக்கு. நல்லா கத்திரிக்காவும் மொச்சையும் போட்டு வேற லெவலா பண்ணிருக்காங்க. சோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே டேஸ்ட் பார்த்துட்டேன் நினைக்கிறேன். சோ இதெல்லாம் முடிச்சிட்டு இன்னும் அங்க ஐஸ்கிரீம் பீடா அதெல்லாம் இருக்கு, அந்த ஏரியாக்கு வரேன். சோ நான் தயிர் சாதத்தை சாப்பிட மறந்துட்டேன். ஆக்சுவலா தயிர் சாதம் நீங்க வந்து அந்த டபரால இருக்கிறத பாருங்க. அதுல ஃபுல்லாவே வந்து நிறைய ஆப்பிள் மாதுளைன்ட்டு எல்லா விதமான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்கு தயிர் சாதம். ஆக்சுவலாக நான் அங்கே குண்டால் பார்த்தேன், பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு திராட்சை மட்டும் தான் அதில் கலந்து வந்தது. வடபோச்சே. ஸோ ஃபைனலாக இங்கே வந்து ஃப்ரூட் ஸ்டால் எல்லாமே நல்லா கிராண்டாக போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே ஒரு பிளேட் எடுத்து நமக்கு வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் வந்து வைக்கிறாங்களோ அதெல்லாம் அப்படியே சாப்பிட வேண்டியது தான். வாட்டர் மெலன், பப்பாயா, பைனாப்பிள் அண்ட் ஆப்பிளும் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி குச்சியும் வச்சிடுறாங்க எல்லா இடத்துலையும் அப்படி குத்தி சாப்பிட்றதுக்கு. பரவாயில்ல, இந்த கல்யாணத்தில் நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து தான். ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இந்த கல்யாணம் இந்த வெட்டிங்கோட ஓனர் இந்த தம்பி 24 இயர்ஸ் தான் ஆகுது. இவ்வளோ சின்ன வயசில் ஒரு நான் பார்த்த கேட்ரிங்லேயே வந்து இவ்வளோ சின்ன வயசில் ஒரு கல்யாணத்தை எடுத்து நடத்துகிற ஒரு கேட்ரஸை இப்போ தான் பார்க்குறேன் இவ்வளோ சின்ன வயசில். அவர் என்னென்னா அவர் சொல்கிறார், அவர் வந்து ஒரு சர்வீஸ் பாயாக போனாராம். அவருக்கு இந்த ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கேட்ரிங் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 5 வருஷமாக எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு சூப்பரான விஷயம். இளைஞருக்கு நாமும் வந்து இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்போம், கொடுத்து பாருங்கள். எல்லாமே ஃபுட்டெல்லாம் வந்து நல்லா டீசெண்டான டேஸ்டில் இருக்குது. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணியும் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனில் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஸ்பெஷல் அந்த ஐஸ்கிரீம் இருக்கும் இல்லையா, நான் வந்து என்னோட தொண்டையை பாதுகாக்கிறேன் அதனால நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதே இல்லை. இது எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த சைடு வந்து பீடா ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க, நிறைய விதவிதமாக பாருங்கள். எல்லாம் பஞ்சாபி தாபா மாதிரி எல்லா பொம்மையும் வச்சு போட்டிருக்காங்க. தேங்க்ஸ், நான் பீடா சாப்பிட மாட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாகவே இருந்திருக்கும் நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களோட கேட்டரிங்கை யூஸ் பண்ணோம்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை. இங்கே பார்த்தீங்களா, திருட்டு தினமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றான். நாங்கள் இங்கே வந்து வேலை எடுத்துட்டு இருக்கும்பொழுது, வேலை செஞ்சுட்டு இருக்கும்பொழுது ஒரு வாட்டர் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்புறம் சளி பிடிச்சதுன்னா அவ்வளோதான். பை பை.